கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் விஜயநகர் பகுதியில் பிரியங்கா காந்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கர்நாடக சட்டமன்றத்துக்கு வரும் 10ஆம் தேதி வாக்குப்பதிவும் 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓயவிருக்கிறது. இந்த சூழலில் விஜயநகர் பகுதியில் வேனில் பயணித்த காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரியங்கா காந்தி சென்ற வாகனம் மீது மலர்களையும் காங்கிரஸ் தொண்டர்கள் தூவினர். கர்நாடகாவில் 100 விழுக்காடு லிங்காயத் சமூகம் பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பதாகவும், 130 இடங்களுக்கு மேல் வென்று ஆட்சி அமைப்போம் எனவும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான எடியூரப்பா தெரிவித்துள்ளார். We are going to win more than 130 seats and we are going to form the government without anybody's support. 101% Lingayat community is with us and Congress trying their level best to create some problem that will not serve the purpose and almost all Lingayat Swamijis are with us. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிலவும் நிலையில் பல்வேறு சமூகத்தினரின் வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் இடங்களில் உள்ளன. எந்த சமூகத்தினர் எவ்வளவு அளவுக்கு உள்ளனர் என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. கர்நாடகத்தில் பொதுவான அரசியல் வாக்குறுதிகளை பிரதான கட்சிகளான பாஜகவும் காங்கிரசும் அளித்துள்ள நிலையில், உண்மையில் கள அளவில் சாதி என்ற அம்சம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மாநிலத்தில் லிங்காயத் மற்றும் ஒக்கலிகர்கள் சமூகத்தினரின் வாக்குகள்தான் வெற்றியை தீர்மானிக்கும் என்று கூறப்படுகிறது. கர்நாடக மக்கள் தொகையில் 17 விடுக்காடு மக்கள் லிங்காயத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். ஒக்கலிகர்கள் 15 விடுக்காடும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 35 விடுக்காடும் உள்ளனர். எஸ்சி எஸ்டி சமூகத்தினர் 18 விடுக்காடும் இஸ்லாமியர்கள் 12.92 விடுக்காட்டினரும் உள்ளனர். மீதமுள்ளவர்கள் பிராமணர்கள் ஆவர். கடந்த 2018ஆம் ஆண்டு தேர்தலில் எந்த சமூகத்தினர் எத்தனை எம்எல்ஏக்களை கொண்டிருந்தனர் என்ற விவரத்தை காணலாம். கடந்த 2018ஆம் ஆண்டு தேர்தலில் 224 தொகுதிகளில் லிங்காயத்து சமூகத்தினர் மட்டும் 67 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வாகியுள்ளனர். இதில் பாஜகவில் 40 பேர், காங்கிரஸில் 20 பேர், மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த 6 பேர் மற்றும் பிற கட்சியைச் சேர்ந்த ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர்களாகினர். இதேபோல் ஒக்கலிகர்கள் சமூகத்தினர் 44 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியினருக்குத்தான் அதிக எம்எல்ஏக்கள் கிடைத்துள்ளனர். அந்த கட்சியில் மட்டும் 21 பேர் ஒக்கலிகர்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். பாஜகவில் கடந்த முறை தேர்தலில் 14 பேரும், காங்கிரஸில் 9 எம்எல்ஏக்களும் ஒக்கலிகர்கள் ஆவர். இதேபோல் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் மக்கள் தொகையில் அதிகம் இருந்தாலும் கடந்த தேர்தலில் 24 எம்எல்ஏக்கள் மட்டுமே தேர்வாகினர். 24 எம்எல்ஏக்களில் 18 பேர் பாஜக, காங்கிரஸில் 5, மதசார்பற்ற ஜனதா தளத்தில் 1 எம்எல்ஏ, இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களாவர். இஸ்லாமியர்களின் வாக்குகளும் அந்த மதத்தினரின் எம்எல்ஏக்களின் வெற்றியை தீர்மானிக்கிறது. மொத்தம் 18 இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் கடந்த முறை சட்டமன்றம் சென்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியில் 11 எம்எல்ஏவும், பாஜகவில் 6, மதசார்பற்ற ஜனதா தளத்தில் 1 எம்எல்ஏவும் இஸ்லாமியராக தேர்வாகினர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு